இப்ப நம்ம வீட்ல ஏத்தக்கூடாத தீபத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிந்து போடணும், தெரியாம செய்யக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய தன்மையும் கெடுத்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்காதீங்க. இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. இப்போ நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாத தீபத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் வந்து தீபம் பொருத்துறதுங்கிறது வழக்கத்தில் உள்ளது தான். எல்லாருமே சில வீட்டுங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விளக்கு பொருத்துறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து இந்த எண்ணெய்க்கு காசு இருக்காது, இல்லை எண்ணெய் இருக்குது. அப்போ சமையல் எண்ணெயை தூக்கி என்ன பண்ணுவாங்க, விளக்கில் ஊற்றிடுவாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சமையல் எண்ணெயை விளக்கு பொருத்திட்டாங்க அந்த வீட்டில் அப்படின்னா, அந்த வீடே கட்டில் வந்து உக்காந்துரும். கட்டுன்னா ஒரு மனிதனை கட்டி விட்டால் அவன் எப்படி செயல்பட முடியாதோ, கட்டிட்டாங்க அவன் எப்படி பண்ண முடியும், எந்திரிக்க முடியுமா, நடக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டு. அப்போ என்ன ஆகும்னா, எந்த காரியம் எடுத்தாலும் தடையாக, வாழ்க்கையில் வந்து ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்க 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 படிப்படியாக குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய பரிகார முறைகளில் இந்த எள்ளு தீபத்தை வீட்டில் பொருத்தணும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க. இந்த சனி பகவானுக்கு பிரீத்தியாக, பித்ருக்களுக்கு பிரீத்தியாக இந்த எள்ளு தீபத்தை வந்து இல்லத்தில் பொருத்துங்கன்னு. ரொம்ப தவறு. காரணம் என்னன்னா, எள்ளுங்கிறது ஜீவன் உள்ள ஒரு பொருள். வேறு எதுக்குமே ஜீவன் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன், ஆனால் எள்ளுக்கு ஜீவன் உண்டு. ஏன்னா அந்த எள்ளினுடைய தன்மை, அதனால தான் ஜீவ நாராயண பெருமாளுன்னு சொல்லுவாங்க. அந்த எள்ளை வைத்துத்தான் அந்த பெருமாளுக்கு அந்த திருநாமம் உண்டு, அந்த ஜீவன் ஆராயண பெருமாள். அதே மாதிரி நெல்லெண்ணெய் தீபம் வந்து உசிதமாக இருக்கிறதுக்கு காரணம், ஜீவனுள்ள ஒரு பொருளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தைலத்தை கொண்டு தீபத்தை பொருத்தும் போது நம்ம இருப்பிடத்தில் ஜீவன் ஆட்டம் இருக்கும். அதனால தான் அந்த தீபத்தை பொருத்த சொல்கிறது. நெல்லெண்ணெய் தீபம் ரொம்ப உசிதமானது. அதே நேரம் எள்ளு தீபத்தை இப்போ ஆலயத்தில் போடலாம், வீட்டில் போடக்கூடாது. அதே நேரம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூஜைகள் பண்ணும்போது அமாவாசை ஒரு நாளை தவிர்த்து மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் விளக்கை போடக்கூடாது. மாவிளக்கு எந்த நேரமும் போடக்கூடாது. செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் போடணும், மற்ற நாட்களில் போடவே கூடாது. பௌர்ணமிக்கு போடலாம், ஏன்னா பூர்ணம். மற்ற நாட்களில் போடும்போது அந்த மாவிளக்குக்கு உண்டான அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்னவோ பொருட்களில் வந்து தீபம் போடலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிந்து போடணும், தெரியாமல் செய்யக்கூடாது. இப்போ நெல்லிக்காய் தீபம் போடணும் அப்படின்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை போடலாம், ஏன்னா சுக்கிரனுக்கு உரியது நெல்லிக்கனி. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போடும்போது அந்த சுக்கிர பலனை சேர்த்து கொடுக்கும்போது குபேரனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதிரி தீபங்கள் போடும்போது தெரிந்து செய்யும்போது பலன் அதிகம். ஒத்த தீபம் போடக்கூடாது. அதாவது வந்து ஒரு வழக்கில் ரெண்டு தீபங்கள் போட்டு ரெண்டு தீபம் எரியலாம், ஒத்த படையில் ஒத்த தீபம் போடக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா பலனே கிடையாது, அந்த தீபத்தின் பலனே கிடையாது. அதே நேரம் தீபத்தை பொறுத்துறீங்கன்னும் போது தன்னால் குளிரட்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் விட்டுருவாங்க. அப்படி விடும்போது அந்த திரி எரிஞ்சு அந்த இடத்துல கறி அடையும் போது அந்த வீட்டிற்கு அது நல்லதில்லை. தீபத்தை ஒரு மணி நேரம் பொறுத்துறீங்கன்னா ரொம்ப கவனத்தை எடுத்துக்கணும் அந்த தீபத்துக்கிட்ட. ஏன்னா அம்பால் ஆவகானம் ஆகக்கூடியது தீபத்தில் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணணும்னா, எண்ணெய் குறையும் போது கிட்ட இருந்து அந்த எண்ணெயை ஊற்றணும். அதே மாதிரி எந்தெந்த எண்ணெயில் என்னென்ன நாளில் செய்யணும், என்னென்ன விதத்தில் செய்யணும் தெரிஞ்சு செய்யுங்க. தீபம் பொருத்தும் போது அதிக கவனம் எடுத்துக்கோங்க. விளக்குங்கிறது ரொம்ப அலங்காரமாக இருக்கணும், அலங்கோலமாக இருக்கக்கூடாது. சில பேர்லாம் விளக்கு தேய்க்கிறதே கிடையாது, அப்படியே பாழடைஞ்சு போயிருக்கும். அதில் போய் தீபம் கேட்டால் நான் காலையில் ஏற்றுறேன் சாயங்காலம் ஏற்றுறேன் அப்படின்வாங்க. காலையிலையும் சாயங்காலம் ஏற்றுறது பெரிய விஷயம் இல்லை, அது அலங்காரமாக. அதே நேரம் அதனுடைய தன்மையை வந்து ஒரு ஜொலிப்பின் தன்மையாக இருக்கும்போது அந்த மகாலட்சுமி ஆவகானம் ஆகும் போது மட்டும்தான் நம்மளுடைய இல்லம் சுபிட்சமாக இருக்கும். நான் சொன்ன முறையை நல்லா கவனம் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் இந்த மாதிரி தீபங்களை பொருத்தி வீட்டில் இருக்கக்கூடிய தன்மையும் கெடுத்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்காதீங்க. இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் சாய்ராம். தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094919501.
5852. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.